ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் என்சிஆர்டி சிலபஸ் எயித்து ஸ்டாண்டர்டில் லீனியர் ஈக்வேஷன் லெசனில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூல லெவன்த் எஸாம் பார்க்க போகிறோம் லெவன்த் எஸாம் என்ன சொல்கிறாங்கண்ணா த பைச்சுங்ஸ் ஃபாதர் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் யங்கர் தென் பெய்சுங்ஸ் கிராண்ட் ஃபாதர் அண்ட் டுவெண்ட்டி நைன் இயர் ஓல்டர் தென் பெய்சுங் த சம் ஆஃப் த த்ரீ ஏஜஸ் ஆஃப் ஆல் த த்ரீ இஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் தம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பெய்ஜுங்ஸ் ஏஜ் எக்ஸ் வச்சுக்கோங்க ஓகேவா பெய்ஜுங்ஸ் ஃபாதர் ஏஜ் என்ன சொல்கிறாங்க அவங்க ஃபாதர் அவங்கள விட டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் பெரியவங்க இப்போது பெய்சுங்ஸ் grandfather ஃபாதர் ஏஜ் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க ஃபாதரை விட அவங்க ஃபாதர் ஏஜ் எக்ஸ் பிளஸ் நைன் விட டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் மூத்தவங்க ஓகேவா இப்போது மூணு பேருடைய ஏஜையும் ஆட் பண்ணினால் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரும் அப்படின்னு அவங்க சம்மில் குழு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 29 நைன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டொண்ட்டி நைன் ப்ளஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஈக்வல் டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஓகேவா இப்போ ஒன் டூ த்ரீ த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் இப்போது பாருங்கள் நைன் ப்ளஸ் நைன் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோருக்கு ஃபோர் சிக்ஸ் எயிட் எயிட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் எயிட்டி ஃபோர் இப்போது ஃபைவ்ல ஃபோர் போச்சுன்னா ஒன் தேர்ட்டீன் இருக்கு தேர்ட்டீனில் எயிட் போச்சுன்னா டென் வரைக்கும் ஒரு டூ இருக்குது அதுக்கப்புறம் 51 ஒரு த்ரீ இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஒன் ஸோ த்ரீ 51 ஒன் பை த்ரீ ஒன் டைம் டூ இருக்குது ரிமைண்ட் ஸோ செவன் டைம் எக்ஸ் ஈக்குவல் 17. செவன்டீன் ஓகேவா இப்போ பைச்சுங்ஸ் உடைய ஏஜ் வந்து செவன்டீன் ஸோ அவங்க ஃபாதருடைய ஏஜ் என்ன வரும் 17 plus 29. நைன் ஸோ அவங்களுடைய ஏஜ் என்ன வரும் சிக்ஸ் சிக்ஸ்டீனுக்கு சிக்ஸ் ஒன்று ரிமைன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகேவா இப்போது இவங்க ஃபாதரை விட இவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் எங்கள் ஓல் ஓல்டராக இருக்கார் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸை ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணோம்னா டுவெல் ப்ளஸ் செவன்டி டூ ஓகேவா இப்போது பைச்சிங்ஸ் மூணு பேருடைய ஏஜையும் ஆட் பண்ணுங்கள் செவன்டீன் ப்ளஸ் ஃபாதருடைய ஏஜ் ஃபார்ட்டி சிக்ஸ் அவங்க கிராண்ட் ஃபாதருடைய ஏஜ் செவன்டி டூ இப்போ பாருங்க எயிட் எயிட் ப்ளஸ் செவன் 15, 1, 8, 12, 13, 135. मून पेरेड है आयजी हम ऐड पन्ना 135 प्रूफ पन्ने आचा अवलोना सम। इप्पो 12 तसम। 12 तसम मैंना सोच रहा हूँ कम 15 इयर्स फ्रॉम नाउ रवीश आयज विल बी फोर टाइम्स हिस प्रेजेंट आयज। What is रवीश आयज प्रेजेंट आयज? अब डीने क्या करांगा? इप्पो रवी औरे आयज ரவியோட ஏஜ் எக்ஸ் வச்சுக்கவோம் அங்கே சம்ல என்ன சொல்றாங்க ஃப்ரம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எக்ஸ் பிளஸ் ஃபிஃப்டீன் அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரவியோடைய ஏஜ் வந்து ஃபோர் டைம்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க ஸோ ஃபோர் எக்ஸ் அதாவது எக்ஸ் ஃபிஃப்டீன் ஏஜ் இப்போ வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய ஏஜ் வந்து இப்போ இருக்கிற ஏஜை விட நாலு மடங்கு அதிகமா இருக்கும் ஃபோர் டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சம்மில் குளூ கொடுத்துட்டாங்க ஸோ ஈக்வேஷன் கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ, இந்த ஈக்வேஷனை டிரைவ் பண்ணுவோம் இப்போ, ஃபோ எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போகும் ஃபிஃப்டீன் ஈக்வல் X. ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸோ ஃபிஃப்டீன் ஈக்வல் டு த்ரீ எக்ஸ் ஸோ எக்ஸ் என்ன வரும் டிவைடில் வருமா ஃபிஃப்டீன் 3. த்ரீ so, 5 ஃபைவ் டைம்ஸ் எக்ஸ் ஈக்குவல் 5. ஃபைவ் ரவியினுடைய nodi... ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் ஃபிஃப்டீன் அவருக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய ஏஜ் வந்து ட்வெண்ட்டியாக இருக்கும் இங்கிட்டு பாருங்கள் ஃபோர் டைம்ஸ் அதாவது ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஆகிடுச்சா ஸோ டுவெண்ட்டி ஈக்குவல் டுவெண்ட்டி ப்ரூஃப் பண்ணியாச்சா ரவியினுடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து ஃபைவுன்னு கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு கண்டுபிடிச்சிருக்கும் ஃபிஃப்டின் இயர்ஸுக்கு அப்புறம் அவருடைய ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஆயிரும் ஸோ ஃபோர் டைம்ஸ் அவங்களுடைய இப்போதைய ஏஜுக்கும் ஈக்குவலாக இருக்கும் நாங்கள் ஸோ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ரைட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ப்ரூஃப் பண்ணியாச்சு இப்போது தேர்ட்டீன்த் சம் ஏ ரேஷ்னல் நம்பர் இஸ் சச் தட் வென் யூ மல்டிப்ளை பை ஃபைவ் பை டூ அண்ட் ஆட் டூ பை த்ரீ டு த ப்ராடக்ட் யூ கெட் மைனஸ் செவன் பை டுவெல் வாட் இஸ் த நம்பர் இப்போ எக்ஸ் மல்டிப்ளை எதை மல்டிப்ளை பண்ண 5 ஃபைவ் பை டூவை மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸோட அதாவது ஒரு நம்பரு அந்த நம்பரோட ஃபைவ் பை டூவை மல்டிப்ளை பண்ணுங்கள் கிடைக்கிற ரிசல்ட்டோட ஆட் பண்ணணும் 2 டூ 3 த்ரீ அப்படின்ற ஒரு rational நம்பர் இது மாதிரி பண்ணோம்னா ஆன்சர் மைனஸ் செவன் பை ட்வெல் கிடைக்கும் அப்படின்னு சம்மில் சொல்லியாச்சு ஓகேவா ஸோ ஃபைவ் எக்ஸ் பை டூ ப்ளஸ் செவன் பை டுவெல் இப்போ எல்சிஎம் பண்ணுவோம் எல்சிஎம் பண்ணுறப்ப எல்சிஎம் ஆர் கிராஸ் மல்டிபிளிகேஷன் அதாவது இந்த டூவை வந்து இங்கே மல்டிபிள் பண்ணணும் த்ரீயை இங்கே அப்போசிட் சைடில் மல்டிபிள் பண்ணி இந்த ரெண்டு டினாமினேஷனையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு தான் கிராஸ் மல்டிபிளிகேஷன் இது எல்சிஎம் பண்ணுறதுக்கும் கிராஸ் மல்டிபிளிகேஷனுக்கும் ரெண்டு ஒன்று தான் ஈஸி தான் ஓகேவா அதாவது இங்கே வந்து த்ரீ டைம்ஸ் த்ரீ பை த்ரீன்னு பண்றீங்க இங்கே வந்து டூ பை டூன்னு பண்ணுறீங்க ஓகேவா ஸோ என்ன வரும் ஃபிஃப்டீன் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் 2 டூ 2 டூ ஃபோர் பை த்ரீ இன்டூ டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் பை டுவெல் ஓகேவா இப்போது ஃபிஃப்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்வல் இந்த சிக்ஸை மட்டும் நான் ரைட் சைடு கொண்டு போகிறேன் ஸோ மைனஸ் செவன் இன்டூ சிக்ஸ் மல்டிப்புளில் போகுது பை டுவெல் இருக்குது ஸோ மைனஸ் ஃபார்ட்டி டூ பை ட்வெல் ஓகேவா இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிருவோம் ஸோ சிக்ஸ் டேபிளில் டூ டைம்ஸ் செவன் டைம்ஸ் இப்போ நம்மளுக்கு மீதி என்ன கிடைச்சிருக்கு ஃபிஃப்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்வல் டூ மைனஸ் செவன் பை டூன்னு கிடச்சிருக்கு இப்போது இந்த டூவை இந்த சைட் கொண்டு போவோம் லெஃப்ட் சைடு ஸோ டூ மல்டிபிள் ஃபிஃப்டீன் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் செவன் என்னவாகும் தேர்ட்டி எக்ஸ் பிளஸ் எயிட் ஈக்குவல் டு மைனஸ் செவன் இப்போது தேர்ட்டி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் இந்த பிளஸ் எயிட் ஆகிட்டு போகிறப்ப மைனஸ் எயிட் இப்போது தேர்ட்டி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டீன் ஸோ so, எக்ஸ் 15 டூ மைனஸ் பை தேர்ட்டீன் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஒன் பை டூ ஓகேவா இதுதான் answer. இப்போ ப்ரூஃப் பண்ணுவோம் இப்போ சம்ல 1 ஒன் பை டூவை நம்ம அப்ளை பண்ணப் போறோம் ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை டூன்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் மல்டிப்ளை பண்ணனும் 2 பை so, 3 ஆல యాడ్ పన్నం ఓకే ఇప్పుడు మైనస్ ఫైవ్ 2 4 ఇంటూ టూ ఫోర్ ప్లస్ టూ క్రాస్ మల్టిప్లికేషన్ ఆర్ ఎల్సియం ఇప్పుడు క్రాస్ మల్టిప్లికేషన్ మైనస్ ఫిఫ్టీన్ ప్లస్ ఎయిట్ ట్వెల్వ్ ఓకేవా ఎన్న కడికి సింబల్ పెరిసి సో సింబల్ పోరు డిఫరెన్స్ వంద సెవెన్ బై ఓకేవా సో లెఫ్ట్ సైడ్ ఈక్వల్ టు రైట్ సైడ్ ப்ரூஃப் பண்ணியாச்சு மைனஸ் செவன் பை டூ ஈக்வல் டு மைனஸ் செவன் பை டூ ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக க்ளியர் பண்ணி கொடுக்குறேன் ப்ளே லிஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு எந்த சம் வேணுமோ அதை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ